இந்த நாள் இனிய நாளாகாமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நான் ராம்நாடுக்கு வந்ததுக்கான பர்பஸ் வந்து வேறு பெருனா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா எங்களோட பட்டமளிப்பு விழா தான். ஸோ எங்களோட பட்டமளிப்பு விழா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற கதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கதையெல்லாம் உண்மை தான், அதை தான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டமளிப்பு விழாக்காக நாங்கள் காலையிலே என்ன செஞ்சோம், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டு நாங்கள் ராம்நாடு போயிட்டோம். அப்படியே ட்ரெயின் ஏறி போய்க்கலான்னு விட்டு போக போறோம் கேட்டுக்கோ. ஆம் நாட்டில் வாழ்றதா வாழ்க்கை இல்ல. நாங்கள் காலேஜை ரீச் பண்ணும்போது எங்களுக்கு வந்துட்டு மணி காலையில் 9:30 ஆகிடுச்சு. நான் வந்து 2018 எம்ஏ முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்துகிறதா இருந்து அந்த டைமில் கொரோனா வந்துருச்சு. ஸோ வந்துட்டு எங்களுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. எங்கள் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறதுனால வருஷம் பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க அப்படின்லாம் கிடையாது. நான் 5 அங்கே படிச்சிருக்கேன், ஆனால் அதில் 1 தான் பட்டமளிப்பு விழா நடத்தியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் யூஜியும் பட்டம் வந்து ஸ்டேஜ் ஏறி வாங்கினதில்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிஜி வந்து நான் கோட்லாம் போட்டு ஸ்டேஜ் ஏறி தான் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாகவே நான் வச்சுட்டேன். ஸோ தட் நான் அப்பப்போ வந்துட்டு நான் ஸ்டாஃப்ஸ்க்கும் நான் கேட்பேன், நீங்கள் வந்துட்டு பட்டமளிப்புல அரேஞ்ச் பண்ணுறீங்களா சார், அப்படியா சார், அப்படியா சார்னு. கடைசியாக இப்போ தான் தெரிஞ்சது பட்டமளிப்புலாம் நடக்குது நம்ம காலேஜில், நம்மளோட பட்டம்லாம் வந்திருக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்டேஜ் ஏற்றி தரமாட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடாது நம்ம வந்துட்டு யூஜி வாங்கின மாதிரியே பிஜி ஆஃபீஸ் ரூமில் தான் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா நாங்கள் காலேஜ் போய் சார் எங்களை கடைசியாக கூட ஏற்றுங்க, இப்படி கூட ஏற்றுங்க, அப்படி கூட ஏற்றுங்கன்னு என்னென்னமோ தாஜா பண்ணி ஒரு வழியாக ஓகே எல்லோரும் போனதுக்கப்புறம் உங்களை நாங்கள் ஏற்றுறோம் நாங்கள். ஆனால் அதுவே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஸ்டேஜில் எல்லோரும் ஆள் இருக்கும்போது நம்மளை ஏற்றினா தானே அதுவும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்குள்ளேலாம் சரி ஓகே ஏற்றுறாங்களோ இல்லையோ, நம்ம வந்துட்டு ஒரு கோட்டை வாங்கி போட்டு நம்ம ஒரு 4 செல்ஃபியை தேத்திடுவோங்கிற மாதிரி ஆஃபீஸ் ரூம் வாசல்லையே ஒரு கோட்டை வாங்கி போட்டு நாங்கள் வந்துட்டு மாற்றி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நாங்கள் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா கூட போய் கோட்டுக்கு காசு கட்டுங்க அப்படின்னு தனியாக சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாலே நாங்கள் செஞ்சுருப்போம், ஆனால் அது எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு கொடுக்குறதுனால எங்களுக்கு முந்தின பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு யாருக்கும் இல்லை. எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்த பேட்சுக்கு எல்லாத்துக்குமே பட்டம் கொடுத்துட்ருந்தாங்க. இவ்வளோ பேர் காலியானதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு வழியாக இவங்க எல்லோரும் இருந்தாங்க. இவங்க இந்த கூட்டத்தோடையே சேர்த்து எங்களையும் வந்துட்டு ஸ்டேஜுக்கு ஏற்றிட்டாங்க. ஸ்டேஜ் ஏறி கோட்டு போட்டு பட்டம் வாங்கினோம். ஆசிகா, சசிப்ரியா, வைத்தீஸ்வரி, தர்மிளா, முருகசுந்தரி, சாந்தினி, சத்யா, ரங்கீரா, பிரேமா, கோபால கிருஷ்ணன், நீங்க கொடுத்த மொபைல் எடுத்துக்கோங்க. நீங்க ஏதோ மொபைல் கொடுத்தீங்களா? ஸோ ஒரு வழியாக ஸ்டேஜில் எல்லாருமே இருக்கும்போது என் ஆஷிகா எம்ஏ பட்டத்தை வாங்கிட்டேன். நிறைவேற்ற மனம் மனம் மொழி மொழி மெய்களினால் மெய்களினால் முயல்வேன் என்றும் முயல்வேன் என்றும் எம் பணியும் எம் பணியின் மதிப்பையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் கண்ணியத்தையும் எம் பல்கலைக்கழகத்தின் எம் பல்கலைக்கழகத்தின் மாண்பையும் உயர்த்துவேன் மாண்பையும் உயர்த்துவேன் என்றும் உறுதியளிக்கிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன். நாங்கள் தான் கிட்டத்தட்ட கடைசியாக பட்டம் வாங்கினோம். ஸோ நாங்கள் இறங்கினோடனே தேசிய கீதம் அப்புறம் உறுதிமொழி எல்லாம் வச்சுட்டு மேலே ஸ்வீட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அங்கே போயிட்டோம். அதுக்காக இதான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு. என் பக்கத்தில் நிற்கிறவங்க தான் எங்கள் ஹெச்ஓடி சார், அப்புறம் ஒயிட் கலர் ஷால் போட்டிருக்கோம் பரக்கத் ரிஷா மேம். இவங்க ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எப்படியாவது எங்களுக்கு மேடை ஏற்றி பட்டம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கி ட்ரை பண்ணலாம், எங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நான் அப்புறம் எங்கள் கிளாஸ் அண்ணன் கோபாலண்ணா அவங்க தான்
வந்துட்டு முன்னாடியே போய் காலேஜில் போய் விசாரிச்சுலாம் வச்சாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக போராடி இந்த பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறமா நாங்கள் கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டு சரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி உட்காந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். எங்கள் ஸ்டாஃப்ஸ் யாருமே இங்கே இல்லை எங்களுக்கு, அதாவது மீன்ஸ் என்னென்னா நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டாஃப்ஸ் யாருமே அப்போதைக்கு அங்கே இல்லை. எல்லாருமே புது ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களோட தான் நாங்கள் ஃபோட்டோஸ் இது வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸ் ரூம்க்கு வந்துட்டு நல்லா எல்லாருமே பேசி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் படிக்கும்போது உள்ள மெமரிஸ்லாம் வந்துட்டு ரீகால் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ காலேஜ்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரியல் அரேபியன் சொல்லிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆம்பூர்லேயும் நம்மளுக்கு மேலே தான் இடம் கிடச்சிச்சு? ஆம்பூருக்கு மேலே தான் போனோம், ஞாபகம் இருக்கா? ஆம்பியன்ஸ்லாம் நினச்ச மாதிரி அழகாகவே இருந்துச்சு. அவங்கவுங்களுக்கு வேண்டியதை சாப்பிட ஆரம்பித்தோம். இதயத்தில் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தோம்ல வரும்போது. ஸோ பைக்கை வந்துட்டு நான் கிழக்கரில் விட்டுட்டு வந்துடுறேன், நான் டேரெக்டாக ஸ்டேஷன் வந்துடுறேன், நீயும் வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்டேஷன் கிட்ட உள்ள ஹோட்டல் தான். ஸோ நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்து டக்குன்னு போகிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரில. இந்த குரூப்லாம் வந்துட்டு சாப்பிட்றதே நாலு அரிசி தான் சாப்பிடுவோம். ஸோ வந்துட்டு ஒரு சிக்கன் பிரியாணி, ஒன்று சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரான் பிரியாணி மட்டும் ஆர்டர் பண்ணி எல்லோரும் அதை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு ஃபலூடா வாங்கினாங்க. அப்புறம் நான் கிளம்பிட்டு, நான் கிளம்புனதுக்கப்புறம் என்ன வாங்கினாலுங்கன்னு தெரில. ஸோ இதுதான் நான் இருக்கும்போது வாங்கினது. இதெல்லாம் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹிதாயத்துலாவுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் இதை பார்சலாகவே வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை நான் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே ஜாலியாக சாப்பிட்டுட்டே இருந்தோம். இதெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி ஹோட்டல் போயிருக்கோம், பேக்கரி போயிருக்கோம். ஆனால் அந்த அதெல்லாம் எங்களுக்கு அப்படியே ரீகால் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுக்க. அந்த கொஞ்சம் நேரம் வந்துட்டு எங்களுக்கு மறுபடியும் அந்த காலேஜ் டைம் அப்படியே திருப்பி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. திருப்பி அந்த காலேஜுக்கெலாம் நம்ம போக முடியாது இல்லையா, அந்த டைமுக்கெலாம் போக முடியாது. இதுலேயுமே நிறைய பேர் மிஸ்ஸிங் தான். ஸோ நான் வந்துட்டு அங்கங்கே இருக்கிறத அப்படி இப்படியே தொழுதுட்டு சாப்பிட்டு வச்சுட்டு ஓகே நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லி கிளம்பி வந்தேன். கரெக்டாக ஹிதாயத்துலாவும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு, அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. நானும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருந்தேன். ஸோ ஃப்ரூட்ஸும் அந்த ஃபுட் பார்சலும் வாங்கிட்டு நாங்களும் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். இது திருச்சி போய் மைசூர் போகலாம் அப்படின்ட்டு திருச்சி ட்ரெயின் வந்துட்டு ராமநாதபுரத்துலேயே நின்றுச்சு. ஸோ நானும் ஹிதாயத்தும் அதில் ஏறி உட்காந்துட்டோம். நான் பார்சல் கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன், மேங்கோ ஆரஞ்சுலாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு ட்ரெயின்லேயே வச்சு ஹிதாயத்துக்கு வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களும் அப்போயே சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு 8 மணிக்கு திருச்சி ரீச் ஆனோம். 8 மணிக்கு திருச்சி ரீச் ஆகி 8:30 அடுத்த ட்ரெயின், அதாவது மைசூர் எக்ஸ்பிரஸ். சரியான கூட்டம், இனிமேல் அந்த ட்ரெயினில் ஏறவே கூடாதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நார்மலாக நடந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இதுவே ரொம்ப போராட நடந்ததுனால இதை நான் ஒரு ஸ்டோரியாக சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எங்களுக்கு இந்த பயணம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.